சார், ஒரு பேட்டி மட்டும் சார். அதாவது இப்போ கேபினெட் மினிஸ்டர்ஸ்லாம் அப்ரூவ் பண்ணிட்டாங்க, அடுத்தது இப்போ கேபினெட்ல போர்ட்ஃபோலியோ எப்போ அமைக்கப்படும் சார்? சீக்கிரமா. இது இப்போ கொரோனாவோட சுச்சுவேஷன் இப்போ புதுச்சேரியில் குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கு, இந்த நிலைமையில என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் சார்? இல்ல சார், இப்போ குறைஞ்சிட்டு தான் வந்துட்டு இருக்கு, இதுக்கு மேல ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்கப்படுமா? என்ன நடவடிக்கை? தடுப்பூசி போட்டுட்டே இருக்கோம், எல்லாருக்கும் தடுப்பூசி முழுவதுமாக போறது நடவடிக்கை எடுக்கிறோம். இந்த கேபினெட் டெசிஷன் குறித்து எப்போ சார் டெசிஷன் வரும்? விரைவில், விரைவில். ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ஃபார் தி புதுச்சேரி கவர்மெண்ட், ஸோ தட் ஹாஸ் டு பி கிளியர்ட் ஃபர்ஸ்ட். வித் த ஹெல்ப் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, வி ஹோப் வி பின் ஆன் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாஸ் பிகர் ஹெல்ப், ஸோ தட் வி கேன் டெவலப் புதுச்சேரி ஆன் எக்கனாமிக் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு வாய்ப்பு வந்து ரொம்ப சந்தோஷமான வாய்ப்பு. இது எனக்கு மட்டும் கிடைத்த வாய்ப்பு கிடையாது, ஒட்டுமொத்த பெண்களுக்கான ஒரு வாய்ப்பாக தான் நான் இதை கருதுகிறேன். ஏன்னா அந்த வாய்ப்பு கிடைக்கிறது எல்லாருக்கும் ரொம்ப, இந்த இந்த ஃபீல்டுன்னு கிடையாது, பொலிட்டிக்கல்னு கிடையாது, எல்லா ஃபீல்ட்லேயுமே இது ரொம்ப, ஒரு பெண்கள் வந்து முன்னேறி வரணும்னா நிறைய தடைகளை தாண்டி தான் வரணும். ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த இடத்துக்கு வரோம், இத்தனை ஒரு 30 எம்எல்ஏஸ் இருக்கிற இடத்துல ஒரு பெண்ணாக என்னை தேர்ந்தெடுத்த என்னோடய நெடுங்காடு குடிச்சேரி தொகுதியாகட்டும் அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வாய்ப்பை கரெக்டாக வந்து என்னுடைய தலைவர் என்ஆர் அவர்கள், என்ஆர் ஐயா, எங்களுடைய புதுச்சேரியினோட முதல்வர் வந்து, இல்லை ஒரு ஒட்டுமொத்த பெண்களுக்காக இந்த பொண்ணுக்கு நம்ம கொடுத்தோம்னா அந்த ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு, ஒரு பெண்களுக்கு இனிமே வெளியில் வரத்துக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்பி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒரு பெருமைக்குரிய, சந்தோஷத்துக்குரிய ஒரு விஷயம்தான். ஏன்னா 40 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு பெண் அமைச்சர் அப்படிங்கிறது ஒரு பெருமைனாலும், இல்லை இன்னும் 40 ஆண்டுகளே ஆகலை, நமக்கே வயசு வந்து 40 ஆகலை, ஒரு 31 வயசில் வந்து இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது ஒரு பெரிய கடமைங்கிற கிரீடத்தை தூக்கி என் தலையில் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அது ஒட்டு மொத்த பெண்களும், ஒட்டு மொத்த புதுச்சேரியும், என்னுடைய என்ஆர் ஐயா அவர்களும், என்னுடைய மறைந்த என்னுடைய தந்தை மு சந்திரகாசு முன்னாள் அமைச்சர் அவர்களும், என் தந்தையுடைய குரு பா சண்முகம் அவர்களும், எல்லாருமே பெருமைப்பட வைக்கிற அளவுக்கு என்னுடைய ஒர்க் இருக்கும்.